வணக்கம். சிவையொழி குருவடி போற்றி. அவை குரல் அதில் வீட்டு நெறிப்பாலில் இரண்டாவது அதிகாரம் பார்க்க போகிறோம். இரண்டாவது அதிகாரம் உடம்பின் பயன். அதில் நாலாவது குரல் பார்க்க போகிறோம். நாலாவது குரலில் பிறப்பினார் பெற்ற பயனாவெல்லாம் துறப்பதாம் தூணறிய சென்று. அதாவது நம்ம பிறக்கிறதுனால பெற்ற பயன், இந்த உடம்பு எடுத்ததுனால பெற்ற பயன் வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, துறப்பதாம் தூண் நெறிய சென்று. அதாவது துறப்பது அப்படிங்கும்போது வந்து இந்த உடலிலிருந்து நம்ம கிடைக்கிற எல்லா இன்பங்களையும் துறக்க வேண்டும். அதான் துறப்பதாம். அதாவது துறக்கிறதுனா வந்து விட்டு ஒழிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த துறக்கிறத வந்து எப்படி துறக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூ நெறிய சென்று துறக்கணும். தூ நெறிய சென்று அப்படின்னா தூய்மையான நெறிகள், அதாவது நல்ல நெறியில், நல்லது அப்படின்னு பார்க்கும்போது நல்லது கெட்டது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லதுங்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனசுக்கு தோன்றது எதுவாக இருந்தாலும் அது நல்லது தான். அதுதான் தூண் நெறிகள் சென்று. பிறப்பினால் பெற்ற இந்த பிறப்பில் வந்து இந்த பிறப்பெடுத்ததுக்கு வந்து என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துறப்பதாம் தூண் நெறிகள் சென்று. தூண் நெறிகள் அதாவது தூய்மையான நெறிகள் வழியாக சென்று எல்லாத்தையும் துறக்கணும் அப்படின்றாங்க. நன்றி, வணக்கம்.